ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மணி ஸ்கொயர்னு ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வந்திருக்கோம். இது கல்கட்டாவில் ஒரு நல்ல ரிச்சான ஏரியாவாக இருக்குது. இது விஐபி ஏரியா மாதிரி நம்ம டோர்னமெண்ட் நடக்கிற கிரவுண்டுக்கு ஸ்டேடியத்துக்கு முன்னாடியே இருக்குது. இந்த ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மால். வந்து பாருங்கள், நம்ம கோயம்புத்தூரில் இதே மாதிரி பெரிய மால் இருக்குது, அதே மாதிரியே இருந்துச்சு. ஆனால் விலையெல்லாம் அங்கே விட இங்கே கொஞ்சம் சீப்பாக இருக்குது. ட்ரெஸ்ஸு வெரைட்டியும் நிறையா இருக்குது, கலெக்ஷன் நல்லா வச்சுருந்தாங்க, ரேட்டும் கூட கம்மியாக தான் இருந்துச்சு. அபி பயங்கர என்ஜாய்மெண்ட்டு, அவர் நின்ன இடம்லாம் டான்ஸ் ஆடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறாரு. காலையில் அவர் மேட்ச் போகிறாரு, ஈவினிங் கொஞ்சம் அப்படியே கூப்பிட்டு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுறான். இங்கே ஒரு காஃபி ஷாப் இருந்துச்சு, ஒரு காஃபி 300 ரூபா போட்டிருந்துச்சு. இருந்தாலும் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ஒரு காஃபி சாப்பிட்டு தெம்பாக போய் ஷாப்பிங் பண்ணலான்ட்டு உள்ளே வந்துட்டோம். காஃபி சாப்பிட்டு அப்புறமா சாப் போகலான்ட்டு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, நல்ல பெரிய மால். இங்கே தான் கொஞ்சம் கூட்டமே இருக்குது. இங்கே எல்லாருமே காலையிலலாம் அவ்வளோ வெளியில் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஈவினிங் 5 மணிக்கு மேலே தான் வெளில வர்றாங்க. இங்கே வந்து கொஞ்சம் ஷாப்பிங் சமையல் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு வந்தோம். கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் ஷாப்பிங் பண்ணோம். எங்கள் அபி ஒரு சொன்னார், ஊசி வந்த உடனே ஒரு மியூசிக் போட்டாங்க, அந்த மியூசிக்கில் பயங்கர டான்ஸ் ஆடினார். ஏன்னா எனக்கு அதில் ரொம்ப சவுண்டு இருந்ததுனால நான் அந்த மியூசிக் இதில் போட முடியல. அதனால் பாருங்கள், டான்ஸ் பாருங்கள், சூப்பராக ஆடிட்டுருக்கான். சரி, அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும் தான் ஈவினிங் கூப்பிட்டு வந்தோம். எல்லாம் வாங்கியாச்சு, வாங்கி முடிச்சுட்டு பெல் போட்டாச்சு. பெல் போட போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், மாடியில் லாஸ்ட் மாடியில் ஃபுட் கோர்ட் வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் பாருங்கள், எல்லா ஃபுட்டுமே அங்கே கிடச்சது. எல்லாம் நிறையா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் எதாவது சாப்பிட்லான்ட்டு அப்படியே உள்ளே போனோம், போய் பார்த்தோம். பார்த்தா அங்கே நிறையா வெரைட்டியெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இங்கே உட்காந்துருக்கவங்கெல்லாம் காஃபி டீ குடிக்கிறதுக்காக உட்காந்துருந்தாங்க. நாங்கள் உள்ளே போனோடனே பார்த்தோம் அங்கே தான் பீட்ஸா கட்டு, கேஎஃப்சி, அப்புறம் ரொம்ப ஃபேமஸான ஒரு மோமோஸ் கடை இருந்துச்சு. எனக்கு மோமோஸ் ரொம்ப பிடிக்கும், வாவ் மோமோஸ். இது வந்து இப்போ ரீசண்டாக ரொம்ப பாப்புலர் ஆகிட்டுருக்கு. இங்கே நம்ம எல்லாம் பீட்ஸா இது கேஎஃப்சி எல்லாம் நம்ம கோயம்புத்தூரில் சாப்பிட்ருக்கோம்ல, அதனால் மோமோஸ் சாப்பிட்லாம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு மோமோஸும் ஒரு பர்கரும் வாங்கிட்டு வந்தோம். உடனே அபி ரொம்ப குஷி ஆகிட்டார். பாருங்கள், அப்போ ஒரு ரொம்ப அருமையான ஒரு சட்னி கொடுத்துருந்தாங்க. பர்கர் ஒன்று நார்மலாக இருந்துச்சு. இந்த காம்போ வந்து மொத்தமே 200 ரூபா தான். பாருங்கள், இதில் அருமையான ஒரு சட்னி வச்சுருந்தாங்க. அந்த சட்னி வந்து ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த சட்னி பாருங்கள், இதுதான் அந்த சட்னி. ரொம்ப காரம், சூப்பராக இருந்துச்சு அந்த க்ரீன் சட்னி. ரெண்டும் சிக்கன் மோமோஸ் தான், சூப்பராக இருந்துச்சு அபி. நாங்களாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.